அரும்பாக்கம் பகுதியில் விபத்து ஏற்படுத்தி நகைக்கடைக்காரரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் நகை வியாபாரத்தில் ஈடுபட்டவரை குறிவைத்து 100 கிலோமீட்டர் தூரம் பின் தொடர்ந்து வந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கொருக்குப்பேட்டையில் வசித்து வரும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் கடந்த 13ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நகைக்கடை ஒன்றில் நகைகளை கொடுத்துவிட்டு பேருந்தில் கோயம்பேடு திரும்பியுள்ளார். அங்கிருந்து கொருக்குப்பேட்டைக்கு செல்ல தனது இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார். அரும்பாக்கம் பகுதியில் அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த கும்பல் ஒன்று ராஜேஷ்குமார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் கீழே விழுந்தவரின் கைப்பையை மர்ம கும்பல் பறித்துச் சென்றது. இதனையடுத்து தன்னிடம் இருந்த 430 கிராம் தங்க ஆபரணங்களையும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையர்கள் வழிப்பறி செய்ததாக அரும்பாக்கம் போலீசாரிடம் ராஜேஷ்குமார் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து தேடிய போலீசார் கோயம்பேடு மற்றும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையங்களில் இருந்து சிசிடிவி காட்சிகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்தனர். அப்போது ராஜேஷ்குமாரை காஞ்சிபுரத்திலிருந்து பின்தொடர்ந்து வந்து வழிப்பறியில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டையைச் சேர்ந்த ஆரிஃப், அப்துல் ஹமீது, காலிசா, லோகேஷ் உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 1 மாதமாக நகை வியாபாரி ராஜேஷ்குமாரின் நடவடிக்கைகளை கண்காணித்து இருசக்கர வாகனங்களில் காஞ்சிபுரத்தில் இருந்து 100 கிலோமீட்டருக்கும் மேல் அவரை பின்தொடர்ந்து வந்து வழிப்பறி செய்தது தெரியவந்தது. முதல் கொள்ளை சம்பவத்திலேயே கைதான அவர்களிடமிருந்து 1 கிலோ 650 கிராம் தங்க நகைகளும் 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் 4 இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இருவரை தேடி வருகின்றனர். நகை வியாபாரி ராஜேஷ்குமார் 430 கிராம் தங்கம் மாயமானதாக புகார் அளித்த நிலையில் 1650 கிராம் தங்கம் கிடைத்திருப்பதால் ராஜேஷ்குமாரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராஜேஷ்குமார் போன்ற நகை வியாபாரிகள் தங்களிடம் இருக்கும் அதிகமான நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் வைத்திருக்க மாட்டார்கள் என்பதால் அவர்களிடம் கொள்ளையடித்தால் புகார் அளிக்க வாய்ப்பு இருக்காது என்பது தெரிந்தே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக சொல்லப்படுகிறது. விடியா ஆட்சியில் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை, இரும்பு ஷட்டரை கேஸ் சிலிண்டர் வைத்து உடைத்து கொள்ளை என்று கொள்ளைகள் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தங்க நகை வியாபாரிகளை கண்காணித்து பின்தொடர்ந்து அரங்கேறும் இந்த வெள்ளிப்பறி கொள்ளைகள் நகை வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்வீருடன் செய்தியாளர் ராம்குமார் மற்றும் ஆசாத்.